எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சிம்பிள் ஹெல்த் டிப்ஸ், எளிமையான ஆரோக்கிய வழிகள். சான்றோர்கள் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக இந்த உடலை பேணி காக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. வெறும் 4 ஸ்டெப்பு, ரொம்ப சிம்பிளானது. இந்த சான்றோர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஓரடி நடவேன், இது ஒன்று. ரெண்டு வந்து ஈரடி கடவேன். 3 இருந்து உண்ணேன். 4 படுத்து உறங்கேன். இப்படி சொல்லியிருக்காங்க. எவ்வளோ சிம்பிள்னா, நம்ம ஒவ்வொன்றுக்கு மீனிங் பார்த்துட்டா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு பார்ப்போமா, ஓரடி நடவேன். அதாவது மதிய நேரத்தில் உச்சி வெயில் இருக்கும்போது நம்ம நிழல் நம்ம கால்லேருந்து 1 அடி தான் இருக்கும், கரெக்டாக. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் நடக்கக்கூடாது. அப்படின்னா என்ன, உச்சி வெயில் மண்டல அடிக்கும்போது ரொம்ப தூரம் நடக்கக்கூடாதுன்றது தான் அதோட அர்த்தம். அப்படின்னா என்ன, உச்சி வெயில் அந்த டைமில் தலையில் அடிச்சுதான் என்ன ஆகும், சன்ஸ்ட்ரோக்கெல்லாம் வருது பார்த்துக்கங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கள, இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உச்சி வெயில் இருக்கும்போது நீங்கள் நடக்காதீங்க. அப்படின்னா என்ன, நிழலில் இருங்க, வீட்டுக்கு வந்து சேர்ந்துருங்க, ரொம்ப தூரம் அந்த டைமில் நடக்காதீங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது என்னென்னா, ஈரடி கடவேன், ஈர அடி கடவேன். அப்படின்னா என்னென்ன, இந்த வழுக்கிற இடர்களை, ஈரமாக இருக்கிற இடத்துல ரொம்ப நேரம் நிற்காதீங்க, இல்லை நடக்காதீங்க. என்ன ஆகும், ஈரம் பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, தலை ஈரமாக இருந்த இடத்துல படுத்திங்கன்னா உடனே அடுத்த நாள் கோல்டு பிடிச்சிக்கும். அதே மாதிரி ஈரமாக இருக்கிற இடத்துல நடந்தால் என்ன ஆகும், வழுக்கி விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்முடைய இடுப்பு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக நீங்கள் ஈரமான இடங்களில் நடக்காதீங்க. இது ரெண்டாவது. மூணாவது என்ன, இருந்து உண்ணேன். அப்படின்னா என்னென்னா, ஏற்கனவே சாப்பிட்ட உணவு ஜீரணம் ஆகாமல் இனி ஒரு முறை எடுத்து சாப்பிட மாட்டேன். பியூட்டிஃபுல்ல, அதாவது பசிச்சா தான் சாப்பிட்ணும். இதெல்லாம் நம்ம ஒரு ஃபார்முலா மாதிரி ஃபாலோ பண்ணிட்டோன்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கும். நாலாவது, படுத்து உறங்கேன். அப்படின்னா என்னென்னா, நல்ல தூக்கம் வந்ததுக்கப்புறம் படுக்க போகணும், படுத்த உடனே தூங்கிடணும். என்ன பண்ணக்கூடாதுன்னா, தூக்கம் வரணுமேன்னு சொல்லி படுத்துக்கிட்டு தூக்கம் வர்றதுக்காக காத்துட்ருக்கக்கூடாது. அதான் அதுக்கு அர்த்தம், படுத்து உறங்கேன். படுத்துக்கிட்டு தூக்கம் வர்றதுக்காக காத்துட்டுருக்கிறது கரெக்டான மெத்தட் கிடையாது. இதெல்லாம் லைஃப்பில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு டிசிப்ளின். அதான் சான்றோர்கள் ஒரு ரெண்டு வாரத்திலேயே சொல்லி 4 பாயிண்டாக சொல்லி முடிச்சிட்டாங்க. இதே மாதிரி வேற ஒரு இடத்துல நான் ஒன்று படித்தேன், அது ரொம்ப 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 சிம்பிள். உடல் ஆரோக்கியத்துக்கு பண்ண வேண்டிய ரெண்டே எளிமையான ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு நம்ம 4 பார்த்தோம், இப்போ 2 பார்க்க போகிறோம். 1, கழுத்தில் கபக்கட்டு இருக்கக்கூடாது. அதாவது இந்த சளி சொல்கிறோம் இல்லையா, அது வந்து இருக்கக்கூடாது. வயிற்றில் மலச்சிக்கல் இருக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம சாப்பிட்ட உணவு செரிமானமாய் வந்தது வெளியே போகணும், இதில் எந்த தடங்களும் இருக்கக்கூடாது. ரெண்டே ஸ்டெப்பில் சொல்லிட்டாங்க. இந்த ரெண்டு நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்க முடியுமா, இருந்தால் உங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு நம்ம 4 பார்த்தோம், இப்போ 2 பார்த்தோம். இனி ஒன்று சொல்லட்டுமா, அது ராஜயோகம் சொல்லுது, அது பேர் மன்மனா பவ. தன்னை ஆத்மானு புரிந்து தந்தையாக சிவனை நினைவு செய்யும் போது, பாருங்களேன் இப்போ உலகத்தில் அது கலிகாலத்தில் அதிகமான ப்ராப்ளம் எதனால் வருது, ஸ்ட்ரெஸ்னால் வருது, மன இறுக்கத்தினால வருது, பயத்தினால வருது. இதுக்கெல்லாம் மருந்து மன்மனாபவ தான். ஆத்மாவின் தந்தையை நினைவு பண்ணும்போது மனசில் கெட்ட தேவையில்லாத சிந்தனைகள் வர்றதில்லை. அப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்ட்ரெஸ் வராது, ப்ரெஷர் வராது, மன இறுக்கம் வராது, பயம் வராது. இது நல்ல எடுத்துக்காட்டு நம்ம பிரம்மகுமாரி இயக்கத்தில் இருக்கக்கூடிய தாதிகள், சீனியர் பிரதர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 80, 90, 100 தாண்டி வாழ்ந்துட்டுருக்காங்க. இது கண்கூடான ஒரு எடுத்துக்காட்டு. நீங்கள் சொன்ன எல்லா மெத்தடும் ஃபாலோ பண்ணலாம், 4, 2, 1 எல்லாமே ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான விஷயம் இந்த ராஜயோகம் சொல்கிற விஷயம், ஓகேவா. இப்போ நான் என் உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன பண்ணுறேன்னா, காலம்பரை சாயந்தரம் 1 ஹவர்னு சொல்லிட்டு வாக்கிங் போகிறேன். அதுக்கப்புறம் மனசில் எந்த ஒரு இறுக்கம் வராமல் இருக்கிறதுக்கு மன்மனாபவ பண்ணுறேன். இது நான் பண்ணுறது. நீங்கள் யூடியூப் வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஏதாவது ஸ்டெப்ஸு,
டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருந்தால் டைப்பில் டைப் பண்ணி போட்டிங்கன்னா இந்த தேடி வர்ற ஆத்மாக்களுக்கு அது கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.